ஓம் ஹ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 25/1/2019 வெள்ளம்பி வருடம் தை மாதம் 11 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. அதிகாலை 2:34 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் உத்திரம். 10:24 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 9:45 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் போரட்டாதி. கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய, அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருந்த கஷ்ட நிலைகள் மாறி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யுன்யமும் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட உங்களுடைய அடிமனது ஆசைகள், அதாவது அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய அடிமனது ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால தாயாரின் ஆலோசனையை தட்டாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை உருவாக்கும். கடந்த காலங்களில் உங்களை வந்து எதிர்த்து பேசினவங்க, ஏளனமாக பார்த்தவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு நோக்கக்கூடிய, மரியாதையோடு பார்க்கக்கூடிய, மரியாதையோடு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆகாரத்தில், அதாவது சாப்பிடுகிற ஆகாரத்தில் அருகம்புல் சார் சேர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கதை கட்டுரை கவிதை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை காணக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்கள் திருமணம் என்ற குடும்பத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் நிச்சயமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால யம பயம் போக்கும் சிவ மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய சுய புத்தியாலும் உங்களுடைய சொல் பேச்சாலும் மிகப்பெரிய வல்லமையையும் மிகப்பெரிய வருமானங்களையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். கமிஷன்
சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கும் இன்றைய நாளில் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த கனமான தன வரவு கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கஜத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரி அம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LU. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு மகர ராசியில் இருக்கிறதுனால மகர யோகத்திற்கு நிகர யோகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதை தொட்டாலும் எளிதாக ஜெயித்து வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NV. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அஷ்டம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. அதாவது மங்களகாரகன் செவ்வாயுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு விழுகிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கடந்த காலங்களில் பொறுமையோடு உள்ள பெண்கள் இன்றைய நாளில் பெருமையான வாழ்க்கையை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தன்னடக்கமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த தன வரவும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் எதிர்பாராத பணி உயர்வும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சமயம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியிலேயே அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பண வரவும் தன வரவும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. மேலான விஷயங்களில் கூட தோதான முடிவெடுக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி நாடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும்.
உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறத விட பணி உயர்வும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருவாரியான மதிப்பும் கௌரவமும் மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் லேத் ஒர்க்ஷாப் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் மேன்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் வகையான நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கிறதுனால சந்திராசிரமம் அப்படிங்கிறத விட சகல வகையில் உங்களுக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்ம தேவர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BR. நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JE. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜ யோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிராமயாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் நிராமயாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குழந்தை வரம் வேண்டுவங்க என்ன பண்ணலாம், அதாவது திருமணத்திற்கு முன்னாடி சீக்கிரம் அதாவது விரைவிலேயே திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரிரு வருடங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மழலை செல்வம் கிடைக்கணும் இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மழலை செல்வம் கிடைக்கணும். அந்த மழலை செல்வம் தாமதமாச்சு அப்படின்னா உங்களுக்கு தாறுமாறான எண்ணங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான மழலை செல்வம் வேண்டுவோர் இந்த மாதிரியான மழலை செல்வங்கள் தடங்கலாச்சு அல்லது தாமதமாச்சுன்னு வைங்களே, கண்டிப்பாக உங்களுடைய அதாவது
எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மழலை செல்வம் தாமதப்பட்டுச்சு அப்படின்னா எந்த மற்றொரு அதாவது உங்களுக்கு தெரிந்த அல்லது நண்பர்கள் அல்லது உறவு வகையில் யாருக்காவது குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே, அவங்கள பார்க்க போகும் பொழுது என்னதான் நீங்கள் வந்து ஆடம்பரமான விளையாட்டு பொருட்களை வாங்கிட்டு போனால் கூட, அதாவது வுட்டு மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளை வாங்கி தானம் செய்வது நல்லது. அந்த மாதிரியான தானம் செய்யக்கூடிய அன்றைய நாளில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து மனதார அந்த மர பொம்மைகளை தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வம்சத்தில் யாருக்காவது குழந்தை வரம் தாமதமாச்சுன்னு வைங்களே, தாமதமில்லாத குழந்தை வரத்தை, தத்தெடுக்காத குழந்தை வரத்தை நீங்கள் அடைய முடியும். அந்த மாதிரியான வரம் உங்களுக்கு மிக விரைவிலேயே கிடைக்கணும். அப்படி அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மரம் பொம்மை வந்து நன்மையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, பெத்தவங்களோட தியாகம்தான் பிள்ளைகளுக்கு யோகம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.